சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேலுச்சேரி கிட்ட கோவிலம்பாக்கம்ல. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ஒரு இனோவால பாத்தீங்கன்னா 600,000 ரூபாய்க்கு ஆடியோ போட்டிருக்காங்களா. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ் அக்சசரிஸ் FCA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் எடுத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருக்க. நான் லொகேஷன் வந்து கரெக்டா நான் வந்து டிரா பண்ணி விடுறேன். சோ 600,000 ரூபாய்க்கு மட்டும் தான் ஆடியோ இருக்கான்னு கேட்டா அந்த கார் நம்ம செக் பண்ணிட்டு மேல போயிட்டு உங்களுக்கு பட்ஜெட்டா ஒரு காருக்கு ஆடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம கிட்ட காட்ட போறோம். ஓகே, சோ டேரக்டா போயிட்டு முதல்ல அந்த காரை பார்த்துடலாம். ஓகே, சோ இந்த இனோவா தான் நான் சொன்ன இனோவா. ஓகே, சோ இந்த காருக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து 600,000 ரூபாய்க்கு வந்து ஆடியோ பண்ணிருக்காங்க. மெயினா ஏன் அந்த பிரைஸ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆடிசன் அப்படின்ற ஒரு ரொம்ப இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி பிராண்ட்ல இருந்து பண்றாங்க. ஓகே, ஸோ மெயினாக இங்கே ஏன் நீங்கள் ஆடிசன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கினா தான் உங்களுக்கு வந்து வாரண்டி கிடைக்கும். 2 வருஷத்துக்கான வாரண்டியுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. நம்ம மேலே போயிட்டு இப்போ சப்போஸ் உங்களால் 600,000 ரூபாய் செலவு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி 2 கம்பேரிசன் நம்ம மேலே போய் நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய காருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்லையுமே நம்ம இப்போ இன்டீரியரில் போயிட்டு என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்க்கல. ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணி ஏப்பில்லர்லாம் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அண்ட் பின்னாடி பூட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கிட்டையுமே 2 கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் செட் பண்ணி ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து இன்டீரியரில் போகும்போது நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய காருக்கு வந்து இப்போ சென்னையில் 600,000 ரூபாய்க்கு ஆடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்ஸ் அக்சசரிஸ் கோவிலம்பாக்கம்ல இப்போ உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் FCA பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிருக்காங்க. நான் இருக்கிற இந்த எக்ஸாக்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து கோவிலம்பாக்கம்ல இருக்குது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டேம்பிங் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் டேம்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பேட்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. ஏன் மெயினா அப்படின்றத இன்டீரியர்ல போகும்போது நான் கிட்ட சொல்றேன். சோ நான் பாத்தீங்கன்னா இந்த இனோவாக்குள்ள வந்து உட்காந்துருக்கேன். அந்த 600,000 ரூபாய் ஆடியோ இருக்கக்கூடிய ஒரு இனோவா, ஐ மீன் ஒரு காருக்குள்ள ஒரு கார் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 600,000 ரூபாய்க்கு காரே வாங்கலாம். சோ ஒரு காருக்குள்ள ஒரு கார் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஓகே, சோ இப்ப என்ன செட்டப் இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அதோட ஒர்க்கிங் பத்தி பேசலாம். எதனால 600,000 ரூபாய் அப்படின்றத பாத்துடலாம். முதல்ல எனக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பீன்கான ஒரு ஹெட் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ராசஸர் ஒன்று வச்சிருக்காங்க, அது ஒரு 60,000 ரூபாய். அது போக இந்த கார்ல ஒரு 8 ஸ்பீக்கர் இருக்கு, சப் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு 5,00,000 ரூபாய், 5.5 லட்சம் ரூபாய், அதாவது 600,000 ரூபாய் அப்படின்ற அந்த ப்ரைசிங்க்கு இந்த காரை எடுத்துகிட்டு வந்துருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஹெட் யூனிட்லேருந்து டேரெக்டாக ப்ராசஸருக்கு கனெக்ஷன் போகுது. அந்த ப்ராசஸர் தான் ஆம்புக்கு போது, அந்த ஆம்ப்லேருந்து தான் ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்குலாம் வருது. ஸோ ப்ராசஸர் தான் மெயினாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ப்ளூடூத்து, யூஎஸ்பி, ஆக்ஸ் ஒயர்ஸு. அண்ட் அது போக நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் ப்ரைம் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் யூனிட்ல வந்துருது. அதனால தான் அந்த 1 லட்சம் ரூபா விலை வருது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஆல்பீன்ல இருக்கு. அதோடைய மாடலுக்கான டீடைல்ஸ் வந்து நான் மேலே வந்து டெக்ஸ்ட்ல போட்டு விடுறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் ஒன்று வச்சிருக்காங்க. ஹெட் யூனிட் வந்து டேரெக்டாக ப்ராசஸர் போது, ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ணுது என்னென்ன ஸ்பீக்கருக்கு என்னென்ன ஹர்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராசஸர் வச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸர்லேருந்து ஆம்ப் கிளீன் போது ஆம்ப்ல இருந்து தான் டேரெக்டாக வந்து ஸ்பீக்கர்ஸுக்கு வருது. ஸோ 2 ஆம்ப் சொல்லியிருந்தேன் தெரியுமா, 3 ஆம்ப் ஆக்சுவலி. ஓகே, ஸோ 2 ஆம்ப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 8 ஸ்பீக்கருக்கு போகுது. அண்ட் ஒரு மோனோ பிளாக் இருக்குது. ஓகே, லைக் ஒரு மோனோ பிளாக்னா அது வந்து சப்புக்கு மட்டும் தனியாக வைப்பாங்க அதை. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சப்புக்கு வந்து லைன் கொடுத்துட்றாங்க. ஸோ 2 ஆம்ப்ளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பீக்கருக்கு போகுது. ஏன்னா ஆம்பில் வந்து மேக்ஸிமம் 6 லைன் தான் கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 6 ஸ்பீக்கர் முடிஞ்சிருச்சு. அதுபோக பின்னாடி 2 இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஆமாம் 2, அதுபோக பேக் சீட்டில் 2. ஆமாம், அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 4. எல்லாமே மெயினாக இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளீனாக அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் அடிச்சு அதை உட்கார வச்சிருக்காங்க. லைக் ஏப்பிள்ளரில் பார்த்தீங்கன்னா ஏப்பிள்ளரை கஸ்டமைஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா செம கிளீனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஒரு 600,000 ரூபா செட்டப் வாசஸ் ஒரு 60,000 ரூபா செட்டப் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நான் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து லைக் ஒரு என் i20 இருக்கும்போது வந்து ஒரு 60,000 அந்த மாதிரி நான் செலவு பண்ணேன். ஓகே, ஸோ மேலே போயிட்டு ஒரு 60,000க்கு ஒரு செட்டப் ஒன்று பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 லாக்ஸுக்கான செட்டப்புமே நம்ம ஒன்று பார்க்கலாம். ஏன்னா 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் அப்படின்றத எல்லாருமே மனசில் வச்சிருக்க ஒரு ப்ரைஸு. 600,000 ரூபாலாம் யாருமே மன நானே வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு இந்த இனோவா வந்து பார்த்தோன்னே யார் சாமி நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சத்தியமாக. ஏன்னா 600,000 ரூபாய்க்கு ஒரு ஆடியோவா, ஒரு காரோட விலங்க அது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காரோட விலைக்கு இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே போயிட்டு நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த 60,000 ரூபாய் ஆடியோ வர்சஸ் 600,000 ரூபாய் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத அது வந்து செட்டப்லாம் காட்ட முடியாது, ஒர்க்கிங்லாம் காட்ட முடியாது. ஏன்னா மறுபடியும் அதை கனெக்ட் பண்ணோன்னா வந்து இந்த பாய்ஸ் எல்லாருமே வந்து எட்டி மிச்சு கொலை பண்ணுவாங்க. ஸோ மேலே போயிட்டு அந்த பாக்ஸ்லாம் அவங்ககிட்ட காட்டுறேன், என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பட்ஜெட்டாக ஒரு ஆடியோ செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலான்றது காட்டுறேன். அது போக உங்களுக்கு கிரேசியாக ஒரு 5,00,000 ரூபாய்க்கு நான் வந்து ஆடியோ பண்ண போகிறேன்டா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா
நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையுமே மேல போய் கட்டுற மேல பாத்தீங்கன்னா கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ எல்லாம் வந்து பயங்கரமா ஒரு நாலேஜபிளா இருக்காங்க. சோ மேல போயிட்டு அந்த செட்டப் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்சிஏ காஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏகப்பட்ட ஆக்சரிஸ் வச்சுருக்காங்க. மெயினாக இந்த ஆக்சரிஸ்லாம் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் கார் வாங்கிட்டு அது நம்ம ஒரு கடையில் போயிட்டு நம்ம மீதியெல்லாம் மாற்றிக்கலாம்னு யோசிப்பீங்க தெரியுமா? அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த கடைக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சீட் கவர்ஸ்லேருந்து ஆடியோ சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு மெயினான உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து எல்லாமே இந்த வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி பேஸ் வேரியன்ட் வாங்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சரிஸ் ஒரு கடையில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்வீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த கடையில் உங்களுக்கு 10% ஆஃபர் கூட இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த கடையில் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரைக்கும் உங்களுக்கான ஆஃபர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் கேருக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது வேக்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறமா டயர் பாலிஷ் வச்சுருக்காங்க, மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சுருக்காங்க, அப்புறம் ஃபோன் கேஸ் ஃபோனுக்கான ஸ்டாண்ட் இருக்குல்ல அது வச்சுருக்காங்க, கீ கேஸ் வச்சுருக்காங்க, காரோட பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க, கார் ஸ்டியரிங், கார் டெயில் லேம்ப், கார் ஹெட் லேம்ப் அப்படின்னு நான் இந்த இடத்துல பேசணுன்னா ஏகப்பட்டது பேசிட்டே இருக்கலாம். பட் நான் அதுக்காக இங்கே வரல. ஓகே, மெயினாக எதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ரெண்டு ஆடியோ சிஸ்டமை கம்பேர் பண்ணுறதுக்கு தான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிஷோர் அண்ணாட்டை தான் நான் கேட்க போகிறேன். ஸோ கிஷோர் அண்ணனுக்கு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நாலேஜபிளாக பேசுகிறாங்க. ஸோ இந்த செட்டப் பார்க்குறீங்களா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில், இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த இனோவாவில் இருந்த செட்டப் தான், வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த இனோவாவில் இருந்த செட்டப். அண்ட் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600,000 ரூபாய். ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த மூணு டைப் ஆஃப் டேம்பிங் ஷீட்லேருந்து எல்லாமே ஓகே, அது கிஷோர் அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக நீங்கள் பண்ணணும்னா, அதாவது 50,000 ரூபா இல்லைனா 50,000 ரூபா நினச்சிக்கலாம், 50,000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பட்ஜெட்டாக நிறைய பிராண்டுமே காட்டணும் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸுமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கிஷோர் அண்ணாட்டை வந்து ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க, ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் இதையும் வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக இந்த ஹெட் யூனிட்லேருந்து நம்ம வந்து ப்ரைஸ் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த ஹெட் யூனிட் எவ்வளோ? ஆக்சுவலி இந்த ஹெட் யூனிட் வந்து ஆல்பைன் மாடல், இது ILX வந்து F590 சொல்லிட்டு வரும், 509E மாடல் இது. ஓகே, ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி MRP வந்து 90,000 அந்த மாதிரி வரும். பட் நம்ம வந்து இது நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் பண்ணுவோம் கஸ்டமருக்கு இதில். ஓகே, அண்ட் அது போக இது வந்து என்னன்னா நம்ம ஒரு கிறிஸ்டாக் வந்து ஃபுல் செட்டப் இதில் நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே காருக்கு பண்ணது தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இதில். ஓகே, ஸோ இந்த இந்த ஆம்ப் இது வந்து என்னன்னா இது 4 சேனல், இது மோனோ பிளாக் ஆம்ப் இது. ஆக்சுவலி இது ஒன்லி ஃபார் சப் ஊஃபருக்கு மட்டும் வரும் இதில். ஸோ இதில் நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3-way ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். அந்த நீங்கள் இனோவாவில் பார்த்தீங்களா அந்த சைட் பில்லரில் இருந்தது இல்லைங்களா ஸ்பீக்கர், அது வந்து இந்த செட்டப் தான் வரும் இதில். இந்த மூணு பாக்ஸ் ஆக்சுவலி இது வந்து டோர் பேட் உள்ளே வர்றது, இது மிட் ஊஃபர் சொல்லுவாங்க இதில். ஸோ இது வந்து மிட் ரேஞ்ச், இது ட்விட்டர், இது செப்பரேட்டாக 3-way ஒர்க் ஆகும் இதில். ஸோ அதுக்கு மட்டும் வந்து இந்த ஆம்ப்பும் யூஸ் ஆகும் அதில். ஸோ இதோட இன்னொரு ப்ரீ அவுட்டில் வந்து தான் இந்த பேக் டோர் ஸ்பீக்கர்ஸ் இதில் ஒர்க் ஆகும். ஸோ மொத்தமாக இது ஒர்க் பண்ணுறதுக்கு 8 சேனல் தேவைப்படும். ஸோ அதனால வந்து நம்ம 2 4-channel ஆம்ப் போட்டிருக்கோம். ஆடிசனில் SR4.500 சொல்லிட்டு 2 amps நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இந்த சப் ஊஃபர் இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சப் ஊஃபருக்கு மட்டும். ஸோ இது நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க அந்த சைடில் நம்ம மோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து மோல்டிங் பண்ணி அதில் சப் ஊஃபர் நம்ம வச்சுருப்போம், 10-inch சப் ஊஃபர் இது. இது எல்லாமே ஃபுல் செட்டப் ஆடிஷனில் தான் பண்ணியிருக்கோம் அதில் எல்லாமே. ஸோ அது மெயின் திங்க் என்னென்னா இது வந்து நம்ம ப்ராசஸர் போட்டிருக்கோம், இது பிட் நோவ் சொல்லிட்டு வரும் ப்ராசஸர் இது. ஸோ இது போட்டு தான் நம்ம ஃபுல் செட்டப் ஆடியோமே பண்ணியிருக்கோம் அதில். இப்போ நம்ம கிறிஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-layer வந்து டேம்பிங் பண்ணியிருக்கோம் அதில். இதில் டாக்டர் ஆர்டெக் கோல்டு எஸ்டின்னு சொல்லிட்டு பிராண்டில் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இது வந்து 1st layer டேம்பிங் வரும். இது வந்து என்னென்னா டோரோட இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே வரும் அதில். ஸோ இதுக்கு மேலே ஓட்டுறது வந்து 2nd layer டேம்பிங் சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி. ஸோ இதுவும் டாக்டர் ஆர்டெக்கோட பிராண்டு தான் இது. ஸோ இதில் இது வரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நம்ம வெறும் இப்போ டோருக்கு மட்டும் டேம்பிங் பண்ணல, நம்ம டோர் பேட்ச் வருது இல்லைங்களா பிளாஸ்டிக் பார்ட்ஸ், நம்ம அதுலேயுமே டேம்பிங் பண்ணியிருக்கோம். என்னென்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லேருந்துமே நாய்ஸ் வரும் அதில், சின்ன சின்ன வைப்ரேட்டிங் எல்லாம் வரும் அதில். ஸோ அதனால மொரல் பிராண்டில் இந்த மாதிரி வரும் டோர் பேட் டேம்பிங் சொல்லிட்டு வரும் இது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டமில் பண்ணுற டேம்ப்ஸ் இது ஃபுல்லாகவே. ஸோ அந்த டோர் பேட்ஸோட பேக் சைடில் ஃபுல்லாக அந்த டேம்பிங் வரும் அதில். ஸோ அந்த டோரோட வைப்ரேட் எல்லாமே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் அதில். வைப்ரேஷன் இருக்கும் பட் என்னென்னா நீங்கள் இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதோட ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் நாய்ஸில் வரும்போது இப்போ நம்ம இப்போ நீங்கள் ப்ராசஸர் இப்போ இந்த ரேஞ்ச் போகிறீங்கனாலுமே கண்டிப்பாக ப்ராசஸர் போட்டால் தான் உங்களால் பெட்டர் ஆடியோ எடுத்துகிட்டு வர முடியும் அதில். ஸோ அப்படின்னும் போது அது நம்ம அந்த டேம்பிங் பண்ணி தான் ஆகணும் அதில். ஸோ இல்லைனா உங்களுக்கு அந்த வைப்ரேட் எல்லாமே அதில் அந்த ஆடியோட மிஸ்மேட்ச் ஆகும் அதில்.
ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காரில் வந்து 600,000 ரூபாய்க்கு ஆடியோ பண்ணி நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, லைக் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வர்ச்சஸ் எடுத்துகிட்டு வராங்களாம், அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1,200,000 ரூபாய்க்கு ஆடியோ போடுறாங்களாம். லைக் ஒரு காரோட விலைக்கே, லைக் கார் ஒரு காரே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து 7,00,000 ரூபாயிலேருந்து 8,00,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 1,200,000 ரூபாய்க்கு ஆடியோ போடுறாங்க அப்படின்றாங்க. அது என்னென்ன பிராண்டில் நான் போடுறாங்க, அது வந்து ஆடிஷனில் டிசி சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று பண்ணுறோம் அதில். ஸோ இதே வேரியண்ட்டில் கொஞ்சம் ஹை எண்ட், அது அந்த டைப் ஆஃப் இதில் பண்ணுறோம். ஸோ அது போடும்போதும் ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம லைவ் ஆடியோ நம்ம கேட்கலாம் அதில். இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டோரியமில் போயிட்டு ஒரு ஆடியோ கேட்குறீங்க அப்படின்ற ஃபீல் வந்து நம்மளோட கார்லயே கேட்கும் அந்த எஃபெக்ட் அதுல. சோ அந்த ஃபீல் நல்லா இருக்கும் அதுல ஆடியோ கேக்குறது. ஓகே சரிண்ணா, இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த 600,000 ரூபாய் செட்டப். சோ இப்போ 60,000 ரூபாய்க்கு இப்போ எங்களை மாதிரி பையர்ஸ் யாராவது வராங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்னென்ன பிராண்ட்லாம் இல்ல? 50,000 ரூபாய்க்கும் நம்ம பெஸ்ட் ஆடியோ பண்ணலாம் அதுல. என்னன்னா இப்போ இந்த ஆடிஷன் பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் சீரியஸ் சொல்லிட்டு வரும் இந்த பிராண்டு. சோ இதுல வந்து நம்ம அந்த ரேஞ்சில் பண்ணலாம். இது ஒரு காம்பனண்ட், ஒரு கோஎக்சல் பிளஸ் வந்து ஒரு சப் ஊஃபர், ஒரு 4-channel ஆம்ப்ளிஃபையர் ஒன்று வரும், ஒரு 4-channel லேம்ப் ஒன்று போட்டுட்டு டேம்பிங் பண்ணி நம்ம அந்த ரேஞ்சிலையும் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு 50 range அந்த ரேஞ்சில் வரும். அகைன் அதில் நிறைய பிராண்டட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மொரல் இருக்குது நம்ம கிட்ட, மொரல் பிராண்ட்ஸ் பண்ணலாம் அதில். அதுக்கப்புறம் ஃபோக்கல் பிராண்ட் இருக்குது, ஃபோக்கல் போடலாம் அதில். அப்புறம் ஹீலிக்ஸ் இருக்குது, ஹீலிக்ஸும் இருக்குது நம்ம கிட்ட. இதெல்லாமே டேக் ஜெர்மன் பிராண்ட், இதெல்லாமே ஹீலிக்ஸ் பிராண்ட் பண்ணலாம் அதில். ஸோ இதெல்லாமே என்னென்னா ஒரு 40-50 range பண்ணுறாங்க கஸ்டமர் அந்த ரேஞ்சுனா அதில் பண்ணலாம் அதில். ஆமாம், இப்போ 40,000-50,000 எனக்கு ஒரு ஆடியோ, நல்ல ஆடியோ எனக்கு ஒரு 50,000 பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஸோ இந்த பிராண்டில் நம்ம பண்ணலாம் அதில். இப்போ ஆடிஷனில் ப்ரைம் சீரியஸ் வச்சு நம்ம ஒரு நல்ல 50,000 ஒரு பெட்டர் ஆடியோ கஸ்டமர் கொடுக்கலாம். ஸோ அது எனி வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இப்போ ஷெடான் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் அதுக்கு நம்ம அந்த ஆடியோ பண்ணலாம் அதில். ஒரு 4-channel லேம்பு போட்டு ஒரு சப் ஃபோர் போட்டு நம்ம காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் அந்த ரியர் கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் போட்டனாலுமே உங்களுக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி வந்துடும். இப்போ உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இருக்கும், சப்போஸ் வந்து என்னால் 600,000 ரூபாய்க்கும் போக முடியாது, 50,000 ரூபாய்க்கும் போக முடியாது, நான் 20,000 ரூபாய்க்கு தான் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட ஆடியோலாம் பண்ண முடியுமா? அதில் இருக்குது. இப்போ 30,000 இப்போ கஸ்டமர் எந்த பட்ஜெட்டில் கேட்டாலும் நம்ம பண்ணலாம். இப்போ எனக்கு 20,000 பண்ணணும் அப்படி ஒரு ஆடியோ நல்லா பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற பிராண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதுதான் இப்போ 60,000 தான் பண்ண முடியும் இல்லை. இப்போ என்கிட்ட பட்ஜெட் 20,000 பட் ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு ஆடியோ நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ரேஞ்சிலே நம்மக்கிட்ட ஆடியோ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட்ஸ் வரும் அதில், எல்லா பிராண்ட்ஸ்லுமே வந்து ஒரு ஒரு பேசிக் சீரியஸ் வரும் அதில், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அதில். அதாவது ஆடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட் கஸ்டமரோட டேஸ்ட் பொறுத்து, அதாவது நான் கேட்குற ஆடியோ இப்படி வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டப் போட்டால் பண்ணலாம் அதில். இல்லை இப்போ ஜென்ரலாக எனக்கு ஆடியோ நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியோ பண்ணலாம். ஓகேண்ணா, இப்போ வந்து சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆம்ப் பண்ணாமல், ஒயரிங் காப்பர் ஒயரிங் போடாமல், டேம்பிங் பண்ணாமல் எனக்கு வந்து ஸ்டாக் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு எனக்கு இந்த ஸ்பீக்கர் மட்டும் போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல கம்மியான பட்ஜெட்டுக்கு, அப்படி பண்ண அவுட்புட்டும் வருமா? 100% வரும். ஆக்சுவலி என்னென்னா இப்போ நீங்கள் ஸ்டாக் ஸ்பீக்கர், இப்போ காரோட ஒரிஜினல் ஸ்பீக்கரில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 20 volume வச்சு நீங்கள் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ அதே வந்து இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம காம்பனண்ட் கோஎக்சல் அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு பிராண்ட் நம்ம போட்டு கேட்குறோம் அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் அந்த 15 அந்த ஒரு 16 அந்த சவுண்ட் வைக்கும் போதே உங்களுக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும் அதில். ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்டாக் எதுவுமே மாற்றாமல், ஸோ இது வந்து ஒரிஜினாலிட்டி, நம்ம காரோட ஒரிஜினல் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுற ஸ்பீக்கரில் நம்ம பண்ணிக்கலாம் அதில். பட் அந்த மாதிரி போடும்போது ஆடியோ நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து ஆடியோ மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒன்று இருக்குது, அண்ட் அது வந்து ஹெட் சிஸ்டம் ஹெட் யூனிட் இருக்குல்ல. சப்போஸ் உங்கள் நான் சொன்னல பேசிக் காரில் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா டச்லாம் இருக்காது, ஸோ அது வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயுமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்ட் என்னது, இதோடைய விலை என்னது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இது என்னென்ன கம்பேட்டபிலிட்டியோடு வருது? சிலி, இது என்னென்னா எல்லா காருக்குமே செட் ஆகிற ஒரு சிஸ்டம் இது. இப்போ மார்க்கெட்டில் இது தான் நல்ல மூவிங் ஐட்டம். இது வந்து ஆங்கியோன்னு சொல்லிட்டு வரும் பிராண்ட் இது. ஸோ இது வந்து பிராண்டட் ஐட்டமில் வருது, ஜாப்பனீஸ் மேடின் வந்து ஜாப்பனீஸோடது இது. ஸோ இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இதில். 9-inch டிஸ்பிளே, எனி கார் நீங்கள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே இந்த சிஸ்டம் இதை ஃபிட் பண்ணலாம். இதில் 9-10 ரெண்டு வேரியண்ட் வரும் அதில். ஸோ எந்த ஏதாவது ஒரு சில வெஹிக்கிளுக்கு வந்து 10-inch அந்த ஃப்ரேம் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இது எல்லா காருக்குமே வந்து நம்ம டச் சிஸ்டம் இதில் ஆட் பண்ணலாம் அதில். இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு இதில் விஷயத்த பார்த்தேன், லைக் இங்கே ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர். ஸோ இதுவுமே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து எல்லா வெஹிக்கிளுக்குமே போடலாம். ஆக்சுவலி என்ன ரீசன்னா, இப்போ நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம், நார்மலாக வண்டி எடுக்கிறோன்னா அதில் டிஃபால்ட்டாக கம்பெனிலே ஒரு சில வெஹிக்கிள் வந்து ஹெட்லைட் LED கொடுத்துருவாங்க கம்பெனியில். ஸோ அந்த வண்டிக்கு வந்து பிரைட்னஸ் பத்தாது அதில். ஸோ அதுக்கு வந்து ஃபாக் லேம்ப்ல இந்த இதை போட்டுக்கலாம், நம்ம ஃபாக் ப்ரொஜெக்டர் நம்ம மாட்டலாம் அதில். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி தான். நீங்கள் ஒரு பேஸ் வேரியன்ட் கார் வாங்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல பண்ண முடியும். அண்ட் அது போக 10% டிஸ்கவுண்ட்லையுமே உங்களுக்கு பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு
உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கடையை தான் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேஸ் வேரியன் கார் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரப்போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து வேலு அண்ணா இருப்பாங்க, அப்படிலாம் வந்து கிஷோர் அண்ணா இருப்பாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏன் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபாய்க்கு போட்டாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரும், 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஸோ 18,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே 100,000 ரூபாய்க்குலாம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பயங்கரமான சேவிங்குமே உங்களுக்கு இந்த கடையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டே வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார் ஆக்சரி ஷாப் சென்னையில் காட்டணும்னு நினச்சா, அதாவது ஒரே இடத்துல எல்லாமே முடிக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிபி ரோடுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே விலைக்கு தான் உங்களுக்கு இங்கேயுமே வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த இடம் சூஸ் பண்ணுறேன். நல்ல ஓப்பனான பார்க்கிங் இருக்குது, பெரிய ரோடு இருக்குது, கார் டின்ட் பண்ணுறீங்களா டின் பண்ணுறாங்க, கார் செராமிக் பண்ணுறீங்களா செராமிக் பண்ணுறாங்க, பிபிஎஃப் பண்ணுறாங்க, கார் ஆக்சரிஸ் வச்சுருக்காங்க. அப்படியே ஹாயாக உட்காந்து இந்த இடத்துல நீங்கள் வேலையெல்லாம் முடிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். மக்கஸ், பை பை.